முடிவையும் எடுக்காதே. இது நடக்குமா, இது நடக்காதா, இது என்னால் முடியுமா முடியாதா என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறாய். ஒன்றை புரிந்து கொள், உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றுதானே நீ அதிகம் வருந்தி கொண்டிருக்கிறாய்? வருந்தாதே. உன் நல் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு, உனக்கில்லை. உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமைகளை சரியாக செய்து வா. ஒருவேளை அவர்கள் உனக்கு தேங்கிழைத்தால் அதற்கான விஷயங்களை நான் பார்த்து கொள்கிறேன். கவலைகளை எல்லாம் தூக்கி தூர ஏறி உன்னோடு யாரும் இல்லை என்ற கவலைப்படாதே. குழந்தையே, உன்னோடு நான் இருந்து ஒரு தந்தையாக நான் உன்னை வழி நடத்தி செல்வேன். என்னுடைய வார்த்தைகளை மட்டும் எப்பொழுதும் சிந்தனையில் வைத்துக்கொள். குழந்தையே, முகம் மலர்ச்சியோடு வாழ்க்கையை ஆரம்பித்துக்கொள். உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரும் அளவிற்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி தருவேன். மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அப்பாவாக நான் என்றும் விரும்புகிறேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது நடக்க போகிறது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை அழிக்க வருவதில்லை, மாறாக உன்னுள் மறைந்திருக்கும் ஆற்றலை நீ உணரவே உதவுகிறது. எதற்காகவும் கலங்காதே, தைரியமாக இரு. ஒவ்வொரு முறையும் உனக்கான வழிகளை நான் உன்னிடம் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த முறையும் உனக்கான வழியை சரியான நேரத்தில் காண்பிப்பேன். உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழப் போகிறது. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் தைரியமாக செயல்பட முடியும். நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை. அதன் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை. இன்று உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு நிம்மதியாக இரு. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் நல்லதே நடக்கும். ஆறுபடையப்பனுக்கு அரோகரா அரோகரா அரோ.